உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். குணசேகரன், உங்களுக்கு நம்ம அருணாச்சலம் தெரியுமா? கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், அவரோட ஒரே டாக்டர், யூகேல மெடிசன் படிச்சுட்டு இருக்காங்க, அங்கேயே ஒர்க்கும் பண்றாங்க. தெரியும் சொல்லு. அவங்க எங்க அண்ணன் வந்து மோர் தென் 4-5 டைம்ஸ் எங்க பொண்ணுக்கு உங்க பையனை நிச்சயம் பண்ணுங்க நிச்சயம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஏன் பண்ணல? 5,000 கோடி சொத்தை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க. இந்த வரங்கா. ஆ, போயிட்டு வந்தேன். போயிட்டு வா. டேய், 5,000 கோடி வச்சுக்கிட்டு இவங்க கிட்ட வருவாளா? 5 கோடியா இருக்கும்டா, இவங்க காதுல 5,000 கோடின்னு விழுந்திருக்கும். நீ வேறண்ண, 5 லட்சமா இருக்கும். மிஸ்டர் ஞானம், நாங்க உங்களை மாதிரி புது பணக்காரங்களா இருந்தா காசை பார்த்து இண்டஸ்ட்ரியை பார்த்து எங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். ஆனா எங்களுக்கு முக்கியம் எங்க தம்பியோட வாழ்க்கை. அவனுக்கு பிடிச்ச மாதிரி இதை அமைச்சு கொடுக்கணும்னு தான். சுத்தமா மேட்ச் ஆகாதுன்னு தெரிஞ்சும் உங்க அளவுக்கு இறங்கி நாங்க இப்ப சம்மந்தம் பண்ண வந்திருக்கோம். என்ன பண்றது, உங்க தங்கச்சி என் தம்பி தான் காதலிச்சு தொலைச்சிட்டானே. இதெல்லாம் நமக்கு தேவையா? அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க, பேசிட்டு இருக்காங்கல்ல. ஏய் கதிரே, இருப்பா. வேண்டாமா? காபி சாப்பிடுங்க அரசே. அதான் நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். சும்மா சாப்பிடுங்க, ஒன்னும் ஆகாது. இல்ல, வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போக கூடாது, எடுத்துக்கங்க. உனக்காக நான் எடுத்துக்கறமா. சும்மா சாப்பிடுங்க அரசே. விஷமா அது, காபி தானே. ஊருக்காக இந்த கல்யாணமோ நிச்சயமோ பண்ண வேண்டாங்கிறது என்னோட எண்ணம். ஊருக்காக பண்ண போறது இல்லைன்னாலும் நீங்க உங்க வீட்டு பொண்ணுக்காக என்ன செய்ய போறீங்கன்னு யோசிக்கணும் இல்லையா? அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். இவ்வளவு நகை போடுங்க, கார் கொடுங்க, இதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். அதுக்காக நீங்க உங்க தங்கச்சிக்கு சேமல இருக்க போறீங்க? அவ எங்க வீட்டு பொண்ணா வந்த பிறகு அவளோட தேவைக்கு அதிகமா நாங்க செய்வோம். ஆனா கௌரவத்துக்காக சில விஷயங்கள் செஞ்சுதான் ஆகணும் இல்லையா? அப்படி வாங்க பரம்பரை பணக்காரர் தானே. சோழியம் குடுமி சும்மா ஆடாதன்னு யோசிச்சேன். என்ன அரசு, 5,000 கோடி வேணாம்னுட்டு இப்ப எங்ககிட்ட என்ன கேட்க போறிய? அதான் நினைச்சேன். என்னடா இன்னும் எகிறவே இல்லையா? சொல்றேன். அதாவது திருமங்கலம் ரோட்ல கதிர் பேர்ல ஒரு மெடிக்கல் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு இல்லையா? உன் பேர் தானப்பா? அதை வேணும்னா நமக்கு எழுதி கொடுத்துருங்க. என்ன, ஏன் கம்பெனியாவா? இரு 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 இரு, அதை ஏன் கேட்கறேன்னு நான் சொல்றேன். இவளுக்கு முதல் சொன்னதுதானே? அந்த கம்பெனி எங்க அண்ணன் தான் வாங்க வேண்டியதா இருந்தது. அது உங்க அண்ணன் குணசேகரனுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஓனர் எங்க கிட்ட தான் விற்க வந்தான். ஆனா வெளியூர்லேருந்து சில ஆட்களை கூட்டு வந்து உருட்டி மிரட்டி சில விஷயங்களை செட் பண்ணி அவரை காப்பாத்துற மாதிரி நடிச்சு அந்த கம்பெனியை ஃபோர்ஜரி பண்ணி எழுதி வாங்கிக்கிட்டாரு.
அதுக்கு ஃபர்ஸ்ட் ஜனனி தானே ஓனராக இருந்தா? அவள் சரிப்பட்டு வரலன்னு தெரிஞ்சதும் கதிர் உன்னை ஓனராக்குனாரு. அரசே நிறுத்தியா? கதிர் யாரு கம்பெனி யாரு கேக்குறேன்? போய் வெளியா. என்னவா பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? டேய் கதிர் உட்கார். சும்மா இருக்க சொல்றத கேளுடா. கண்டபடி கேட்டுட்டு இருக்க அண்ணன் பதில் சும்மா இருக்காக. நீங்களும் பேசாம இருக்கீயா? சொல்றத கேளுடா. உட்கார் சொல்றல. டேய் கதிர் பாக்குற. கிளம்பறா வெளியா. உட்கார்றா. கிளம்பறா. டேய் உட்கார்றா. பேசிக்கலாம் உட்கார். என்னத்த பேச போறீ? சொல்றல உட்காருனே. அண்ணா பேசுங்களே. கம்பெனி கேக்குறானா? கம்பெனி கதிர் நான் எனக்காக கேட்கல, உங்க தங்கச்சி ஆதிரா பேர்ல எழுதி கொடுங்கன்னு கேக்குறேன். அது எப்படி முடியும்? ஏன் ஆதிரா இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு தானே? ஏய் என்ன பேசுற? அதுக்காக எழுதி கொடுத்துருவாங்களா? ஏமா ஆதிரா நீ இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு தானே? சட்டப்படி பார்த்தா மொத்த சொத்துல 5% இருக்குல்ல. நான் கேக்குற இண்டஸ்ட்ரி அதோட அமௌண்ட் ரொம்ப குறையுதான். அரசே இந்த சொத்து எல்லாமே அண்ணன் சொந்தமா சம்பாரிச்சது. இதுல பங்கு கொடுக்கணுமா வேணாமான்றத அண்ணன் தான் முடிவு பண்ணணும், நீ இல்ல. என்னமா ஆதிரா நீ இவங்க கூட பிறந்த பொண்ணு தானா? அரசே வார்த்தையை பார்த்து பேசணும். உனக்கு முடியாய அந்த குறுக்கு புத்தியே? உங்க வீட்டிலே குணங்கட்ட ஒரே ஆள் நீ மட்டும் தான். ஏன் நீ மட்டும் இப்படி யோசிக்கிற? உன் தம்பி பேசாம தானே உட்காந்துருக்கேன். இப்ப என்ன என் தம்பி அதை சொல்லணுமா? அருண் என் அண்ணன் கேட்டதுல எனக்கு உடன்பாடு தான். ஆதர பேர்ல இந்த ஃபேக்டரி எழுதுற மாதிரி இருந்தா இந்த கல்யாணத்தை பத்தி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். இதான் நீ லவ் பண்ண லட்சணமா? சொத்துக்கா விரும்புற பொண்ணு அம்போன் விட்டு போயிடுவியா? அதேதான் நானும் உங்களை பார்த்து கேக்குறேன். ஒரு சின்ன சொத்துக்காக உங்க தங்கச்சி எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்களா கூட பிறந்த அண்ணன்னு சொல்றதுக்கு உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? வார்த்தையை அடக்கி பேசு. பயங்கரமா செக் வைக்கிறாரு. ஏய் அருண் சின்ன பையன் மாதிரி பேசிய. அண்ணன் வாண்ண கிளம்பலாம். ஏ மூடி கிளம்புடா போடா. இதோ பாருங்க.